ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்க்யூப் சேலஞ்ச் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி சேலஞ்ச் வந்து பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ட்ரை தான் வந்து பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீ இந்த மாதிரி ஒரு பவுலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஐஸ்க்யூப் வந்துட்டு ஊற்றி மேக் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன க்யூப்ஸாக ஊற்றுனா அது தீந்துரும், நம்ம அடிக்கடி எடுத்து எடுத்து யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்துட்டு மேக் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். பட் ரெகுலராக வந்துட்டு கண்டினியூஸாக நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணதே கிடையாது. ஸோ ஒன் டே வந்து வைப்பேன், அதுக்கடுத்த நாள் மறந்துடுவேன், அதுக்கடுத்த நாள் வைப்பேன், அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு வச்சதே கிடையாது. ஸோ இந்த வாட்டி நம்ம பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு வச்சு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்துட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ டேரெக்டாக வந்துட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் நான் வந்துட்டு டேரெக்டாக வச்சுருந்துருக்கேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத்தில் தான் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரெண்டு மூணு பிம்பிள்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கண்ணத்தில் வந்து தெரியும். ஸோ இந்த சைடும் இந்த சைடும் ஒரு பிம்பிள்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிம்பிள்ஸும் வராமல் இருந்தால் சரினு சொல்லி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி சில்லாக அந்த ரெஃப்ரெஷிங்காக நல்லாவே இருந்தது. ஸோ இது சம்மர் டைம் அப்படின்றனால இது ரெகுலராக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் வந்துட்டு பண்ணிட்டுருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும் போதே. ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டூவில் போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பெரிய ஐஸ் க்யூப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் வச்சாலே வந்து போதும். நான் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு வைப்பேன். ஃபுல் ஐஸ் க்யூப்பு கரையிற வரைக்கும் வச்சோம்னா நம்ம ஸ்கின் அவ்வளோதான். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்துட்டு வச்சாலே வந்துட்டு போதும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு பண்ணிவிட்டு நான் வந்து தூங்க போயிடுவேன். ஸோ இந்த ஐஸ் க்யூப் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வச்சா வந்துட்டு கோல்ட் பிடிக்கிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டெல்லாம் வந்துட்டு பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ டே டூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு பிம்பிள் வந்து வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த லிப்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்துட்டு பிம்பிள் வந்திருக்கு. ஸோ நான் வெளியேவும் போயிட்டு வந்தேன், ஒன் டே ஃபுல்லாகவே வெளியே தான் இருந்தோம். ஸோ மேபி அதனாலேயும் கூட இருக்கலாம். ஸோ பொல்யூஷன்னாலேயும் கூட அந்த பிம்பிள்ஸ் வந்து வந்திருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஐஸ்க்யூப் வைக்கும் போது அந்த பிம்பிள்ஸ் எப்படி வந்துட்டு ரெக்கவர் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஐஸ்க்யூப் வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வெளியே போயிட்டு வந்திருக்கனால ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு இந்த ஐஸ்க்யூப் வந்துட்டு வைக்கும் போது. ஸோ ஐஸ் க்யூப் வந்து பார்த்திங்கன்னா வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணெல்லாம் அப்படியே வந்துட்டு பிங்கிஷான அந்த க்ளோ வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. ஸோ அதனால் நோ யூஸ் தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கும் போது நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பிம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு எடுத்து காட்டுது. ஸோ ஸ்கின் அப்படி இருக்கனாலே என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு அப்படியே வந்துட்டு பிங்கிஷாக அந்த பிம்பிள்லாம் இருக்குது அப்படியே வந்துட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் போயிடுது. பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கா, இவ்வளோ டார்க் ஸ்பாட் இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. ஸோ என்னோடய ஃபேஸே நான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதான் பார்த்துட்ருக்கேன். ஸோ டே 3 வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எந்த பிம்பிள்ஸும் வரல. ஸோ ஆல்ரெடி வந்ததாக வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்துட்டு பம்ப்ஸ் வந்து கம்மியான மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ டே 4 வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ஸ்கின் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு போர்ஸ் எல்லாம் வந்துட்டு மினிமைஸ் ஆன அந்த ஒரு க்ளோ வந்துட்டு தெரியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னத்தில் இருக்க பிம்பிள்ஸும் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் இந்த சின்னில் இருக்கல கீழே லிப்ஸு கீழே அதுவும் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ புதுசாக எந்த ஒரு பிம்பிள்ஸும் வந்துட்டு வரல. அண்ட் ஸ்கின்னும் பார்க்க ரொம்ப நல்லா வந்துட்டு சாஃப்டான ஃபீலில் இருந்துச்சு. டே 4 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த ஒரு வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு எறும்பு நம்ம ஸ்கின்குள்ளே ஊறிட்டுருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு அங்கே இருக்கும் போல். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னும் நல்லா வந்துட்டு க்ளோ ஆகும் பிளட் சர்க்குலேஷன் இருக்கனால. ஸோ கண்டினியூ வித் மை ஸ்கின் கேர். ஸோ அது முடிச்சுட்டு நான் வந்துட்டு தூங்க போயிட்டுறேன். ஸோ இவ்வளோ நாளாக நல்லா இந்த ஸ்கின்ல அண்ட் லாஸ்ட் டே நான் வைக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா போக போக உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ நார்மலாக வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு ஐஸ் க்யூப் வந்துட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு என் ஸ்கின்ல வந்துட்டு நான் டேப் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு என்னாச்சு அப்படின்னு தெரியல, என்னோடய ஒரே ஒரு பிம்பிள் மட்டும் அப்படியே உடஞ்சி இந்த மாதிரி பிளட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அப்படி ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நார்மலி வந்துட்டு ஏதாவது பெரிய பிம்பிள் அப்படின்னா வந்துட்டு வரும், பட் இந்த ஐஸ் க்யூப் வச்சனால அது உடஞ்சி இந்த மாதிரி வந்து வந்துருந்துச்சு.
ஸோ எதுனாலன்னு தெரியல, நான் அந்த பிம்பிள் இருக்கிறது தெரியாமல் ஓவரால் ரப் பண்ணிட்டேன் அப்படின்றதான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு பண்ணணும். உங்களுக்கு ஆக்னி ஸ்கின் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அதை ஸ்ப்ரெட் ஆகாமல் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல மட்டும் நல்லா வந்துட்டு ஐஸ் க்யூப் வந்து வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா க்யூர் ஆயிருந்துச்சு. அது இருக்கிற இடமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா அமுங்கி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 days ஐஸ் க்யூப் வச்சு அடுத்த நாள் வந்து தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அன்றைக்கி என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட் அண்ட் இந்த சின்ல அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நல்லா மினிமைஸ் ஆயிருக்கு. தட் இஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக ஃபீல் ஆச்சு. அண்ட் நார்மலி பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஸ்கின் எவ்வளோ சொர சொரன்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குதுதான் அதை தொட்டு பார்க்கவே ரொம்ப சொர சொரன் இருக்கும். பட் இந்த டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் வைக்கிறனால அந்த ஸ்கின்னே ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக இருக்குது. அந்த தொட்டு பார்க்கும் போது நல்லா சப்பிளாக அண்டு நீட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கே வந்துட்டு ஒரு 3 days எனக்கு நல்லாவே வந்துட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டினியூஸாக வச்சோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் பிம்பிள் வைஸ் வந்து பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வருது அண்ட் போகுது, அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. பட் வர பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்துட்டு உங்களுக்கு க்யூர் ஆயிரும். ஸோ 5 days உங்களுக்கு நார்மலாக க்யூர் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப் வைக்கும் போது 3 days நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சேம் அஸ் எனக்கு ஐஸ் க்யூப் வச்சனால அந்த பிளட் வந்த பிம்பிளும் கூட சேம் ஐஸ் க்யூப் வச்சனாலே எனக்கு அடுத்த நாளே நல்லா ரெக்கவர் ஆகிருந்துச்சு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸுக்கு கீழே பெரிய பிம்பிள்ஸ் வந்துட்டு 2 வந்து வந்துச்சு. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு க்யூர் ஆகிடுச்சு. ஸோ அதோட மார்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம வைக்கும் போது வந்துட்டு கம்மியாகுது. ஸோ அட்வான்டேஜ் அப்படின்றது பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போர்ஸ் வந்துட்டு நல்லா மினிமைஸ் ஆகுது. ஸோ அதனால் போர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டார்க் ஸ்பாட் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ட்ரை பண்ணணும். பிகாஸ் டார்க் ஸ்பாட் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் போகுது அப்படின்னா ஸோ நீங்கள் ரொம்ப நாள் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு பண்ணாதான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்க அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு வைக்கலாம். ஸோ அடுத்த நாள் கொஞ்சம் வந்துட்டு ரெக்கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வந்து வச்சுக்கலாம். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆக்னி ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஆக்னியில் ரொம்ப போட்டு தேய்க்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணாதீங்க. ஸோ எனக்கான மாதிரி கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சிம்டம்ஸ் கிடச்சி நீங்கள் வைக்கிறதே வந்துட்டு பயந்துருவீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். மற்றபடி பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் எதுவுமே வந்துட்டு கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அது வந்து கண்டினியூஸாக நம்ம பொறுமையாக வந்துட்டு பண்ணணும். ஒரு 1 எல்லாம் பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் டெய்லியுமே பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிக்கல செட் ஆகலை அப்படின்னா 1 to 1 இல்லை வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லாவே வந்துட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ கிளிப்ஸ் இல்லாதனால பழைய கிளிப்ஸே வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓகேனா இந்த ருட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ணியும் வந்து பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.